இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போற அளவுக்கான சாதாரண வீடியோ கிடையாது. நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த பாரதி அப்படிங்கிற குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம்தான். உங்களால ஒரு அமௌண்ட்டை டொனேஷனா அனுப்ப முடிஞ்சா அனுப்புங்க, இல்லனா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைங்க, உங்க ஃபேஸ்புக்ல போஸ்டா போடுங்க. இதோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மிலாப்போட லிங்கையும் சேர்த்து கொடுங்க. நீங்க எவ்வளவு அதிகமா ஷேர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த முடியும். வாங்க எக்ஸாக்டா அந்த குழந்தையோட நிலைமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். தஞ்சாவூரை சேர்ந்த ஜெகதீசன் மற்றும் எழிலரசியின் 1 வயது 9 மாத மகள் பாரதி. ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி, முதுகெலும்பு தசை நார் குறைபாடு, அதுலயும் வகை 2 இருக்கு. உலக அளவுல 10,000 குழந்தைகள்ல ஒரே ஒரு குழந்தையை மட்டும் பாதிக்கிற இந்த அரிய வகை நோய் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த 1.5 வயது குழந்தைய பாதிச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க 2 வயசு தாண்டறதுக்குள்ள இறந்து போயிருவாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இந்தியால இதுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ மெடிசினோ ட்ரீட்மெண்ட்டோ இல்ல. நம்மளோட அண்டை நாடுகளான மேலை நாடுகள் கிட்ட இருந்துதான் இதுக்கான மெடிசினை வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த மெடிசினோட விலை 16 கோடி ரூபாய். எந்த ஒரு சாதாரண குடும்பத்தாலையும் வாங்க முடியாத ஒரு விலை. தனி ஒரு குடும்பமா நினைச்சாங்கன்னா அவங்களால அவ்வளவு பெரிய தொகையை கண்டிப்பா ஏற்பாடு பண்ண முடியாது. அதுக்காகவே அவங்க மிலாப் அப்படிங்கிற ஃபண்ட் ரேசர் பிளாட்ஃபார்ம்ல பேபி பாரதி நீட்ஸ் யுவர் சப்போர்ட் டு ஃபைட் SMA அப்படின்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த கேம்பெயின்குள்ள வந்தீங்கன்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், போட்டோஸ் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. இந்த கேம்பெயினை யாரு கிரியேட் பண்ணா, யாரு இதோட பெனிஃபிஷியரியா இருக்க போறாங்க, அப்படிப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட்ல இருக்கு. அதோட அவங்க ஒரு சில சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் இணைச்சிருக்காங்க. அதுல அந்த குழந்தையோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரி அப்புறம் நிறைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. அதுல இன்னும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சப்போர்டர்ஸ் அப்படிங்கிற டேப்ல இருக்கும். நீங்க இவ்வளவு ரூபாய் பண்ணணும், நீங்க 1,000 ரூபாய் பண்ணணும், 10,000 ரூபாய் பண்ணணும், 1,00,000 ரூபாய் பண்ணணும்லாம் அவங்க கேட்கல. அவங்க கேக்குறது உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட், அது 100 ரூபாய்க்கு மேல இருக்கணும். இந்த சப்போர்டர்ஸ் லிஸ்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேரு 100 ரூபாய், 1,000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் இப்படி அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5% பணம் வந்து ரேஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 82,00,000 ரூபாய் ரெடி ஆயிருக்கு. ஆனா இந்த பணம் அவங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. மீதம் இருக்கிற 95% பணத்தை ரெடி பண்றதுக்கு நீங்களோ நானோ நினைச்சா மட்டும் தான் முடியும். எங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கும்பகோணம் ஆன்லைன் சார்பா நாங்க இப்போ அனுப்ப போறோம். நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு மினிமம் அமௌண்ட், அதாவது 100 ரூபாயாவது அனுப்பணும் அப்படின்ட்டு நாங்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அந்த 100 ரூபாய்ங்கிறது நமக்கு ஒரு நாள்ல செய்யற சின்ன செலவு, ஆனா அந்த 100 ரூபாய் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தும். அதுவும் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு குழந்தையோட உயிரை கண்டிப்பா காப்பாத்தும். வெறும் 16,00,000 பேர் 100 ரூபாய் அனுப்பிச்சா இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தலாம். இந்த பணத்தை அனுப்புறது ரொம்ப ஈஸி. நீங்க இந்த மிலாப் வெப்சைட் குள்ள போங்க. அதுல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டொனேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதை மொபைல்ல பாத்தீங்கன்னாலும் டொனேட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டொனேட் நவ் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல INR சூஸ் பண்ணிட்டு மினிமம் அமௌண்ட்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட் போடுங்க. 100 ரூபீஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் இதுல போடலாம். அப்புறம் இந்த செக்ஷன்ல மிலாப் ஆப்போட கமிஷன், அதாவது அவங்க கமிஷன் மாதிரி கேட்காம சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி கேக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லனா இதை ஜீரோ பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்களோட நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், யூபிஐ, கூகுள் பே இப்படி எதுல வேணாலும் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஏன் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் கூட பண்ணலாம். இந்த பேமெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு கண்டினியூ டு பே கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை டொனேட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் கை கோர்த்து இந்த பிஞ்சு குழந்தை பாரதியோட உயிரை காப்பாத்தலாம். உங்களால முடிஞ்சா இந்த குழந்தைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு டொனேட் பண்ணுங்க, இல்லனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட கம்யூனிட்டி ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. கரம் சேர்வோம், அறம் செய்ய.